செயின்ட் மார்சல் கார்லோ. செயின்ட் மார்சல் கார்லோ ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருந்தார். அவருடைய வாழ்க்கை கதை தைரியம், நம்பிக்கை மற்றும் தன்னலமற்ற தன்மையை எடுத்து காட்டுகிறது. டிசம்பர் 6, 1921 பிரான்சின் ரென்னஸ் நகரில் பிறந்த மார்சல் கார்லோ பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்தார். சிறுவயதிலிருந்தே அவரது பெற்றோர் அவருக்கு நம்பிக்கை மற்றும் தார்மீக விழுமியங்களின் வலுவான உணர்வை தூண்டினர். ஒரு இளைஞனாக மார்சல் தனது மகிழ்ச்சியான மனநிலை மற்றும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் அர்ப்பணிப்புடன் அறியப்பட்டார். அவர் தனது உள்ளூர் திருச்சபையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார், இளைஞர் குழுக்களில் பங்கேற்றார் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ முன்வந்தார். மார்சலின் விசுவாசத்தின் மீதான அர்ப்பணிப்பு அவர் வயதாகும் போது மட்டுமே ஆழமடைந்தது. மேலும் அவர் தனது வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஒரு அழைப்பை உணர்ந்தார். 1940 மார்சல் இரண்டாம் உலக போரின் போது பிரெஞ்சு தொழிலாளர் சேவையில் சேர்க்கப்பட்டார். போர்க்காலத்தின் சவால்கள் மற்றும் ஆபத்துகள் இருந்த போதிலும் மார்சல் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் மற்றும் அவரது மதிப்புகளை தொடர்ந்து வாழ்ந்தார். அவர் தனது வேலையின் மூலம் கடவுளுக்கு சேவை செய்வதற்கும் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் இரக்கத்தின் ஒளியாக இருப்பதற்கும் தொழிலாளர் சேவையில் இருந்த நேரத்தை அவர் கருதினார். அவர் தொழிலாளர் சேவையில் இருந்த காலத்தில் மார்சல் தனது கத்தோலிக்க நம்பிக்கையின் மீதான தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக துன்புறுத்தலை எதிர்கொண்டார். பொருத்தமற்ற பொழுதுபோக்குடன் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அல்லது ஒழுக்கக்கேடான நடத்தையில் ஈடுபடுவது போன்ற அவரது நம்பிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பங்கேற்க அவர் மறுத்துவிட்டார். தனது சகாக்களிடமிருந்து அழுத்தம் மற்றும் ஏளனத்தை எதிர்கொண்ட போதிலும் மார்சல் தனது நம்பிக்கைகளுக்கு உண்மையாக இருந்தார். அவருடைய நம்பிக்கையிலிருந்து வலிமையை பெற்றார் மற்றும் கடவுளின் வழிகாட்டுதலில் நம்பிக்கை வைத்தார். மார்சலின் தைரியம் மற்றும் துன்பங்களை எதிர்கொள்வது அவரை சுற்றியுள்ளவர்களை ஊக்கப்படுத்தியது. மேலும் அவர் தனது அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் தார்மீக ஒருமைப்பாட்டிற்காக அறியப்பட்டார். அவரது முன்மாதிரி மற்றவர்களை தங்கள் சொந்த நம்பிக்கைகள் மற்றும் முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்ய சவால் விடுத்தது. பலர் தங்கள் நம்பிக்கையில் தங்கள் சொந்த உறுதிப்பாட்டை ஆழப்படுத்த வழிவகுத்தது. 1943 மார்சல் பிரெஞ்சு இராணுவத்தில் பணியாற்ற அழைக்கப்பட்டார். அங்கு அவர் இராணுவ வாழ்க்கையின் சவால்களை மீறி தனது நம்பிக்கையை தொடர்ந்து வாழ்ந்தார். அவர் தனது கத்தோலிக்க மதத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிந்தார். முடிந்த போதெல்லாம் மார்சல் கலந்து கொண்டு தவறாமல் ஜெபித்தார். மார்சல் தனது சக வீரர்களுக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவின் ஆதாரமாக இருக்க முயன்றார். கடினமான காலங்களில் ஞானம் மற்றும் ஆறுதல் வார்த்தைகளை வழங்கினார். துரதிருஷ்டவசமாக டிசம்பர் 19, 1944 23 அவர் கொல்லப்பட்ட போது அவரது வாழ்க்கை சுருக்கப்பட்டது. இருப்பினும் அவரது மரபு அவரை அறிந்தவர்கள் மீது அவர் ஏற்படுத்திய தாக்கம் மற்றும் நம்பிக்கை மற்றும் தைரியத்தில் முன்மாதிரியின் மூலம் வாழ்ந்தார். மற்றவர்கள் பின்பற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மார்சல் கார்லோ அக்டோபர் 4, 1987 போப் ஜான் பால் 2 ஆல் புனிதர் பட்டம் பெற்றார். பின்னர் அக்டோபர் 20, 2013 அன்று போப் பெனடிக்ட் 15 அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கை ஒருவரின் நம்பிக்கையில் உறுதியாக நிற்பதன் முக்கியத்துவத்தை ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுகிறது. மிகவும் சவாலான சூழ்நிலைகள் மற்றும் அன்பு, இரக்கம் மற்றும் தன்னலமற்ற தன்மை ஆகியவற்றின் மாற்றும் சக்தி. செயின்ட் மார்சல் கார்லோ உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற மக்களை நம்பிக்கை, தைரியம் மற்றும் பிறருக்கு சேவை செய்யும் வாழ்க்கையை வாழ தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிறார்.